வணக்கம், நான் டாக்டர் ச. தட்சிணாமூர்த்தி, புதுக்கோட்டை மாவட்டம் திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பின் தலைவர். சமீபத்தில் சட்டமன்றத்தில் மருத்துவ இடங்களுக்கு, அதாவது எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மசோதா அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேறியிருக்கிறது. அதற்கு திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுவரை 0.3% இருந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த இடங்கள் இனி அரசாங்கத்தின் 7.5% இடஒதுக்கீடின் காரணமாக 300 இடங்கள் கிடைக்க இருப்பதாக முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அரசு பள்ளி மாணவர்களின் மிக கடினமான சூழலில் இது மிக மிக தேவையான அவசியமான ஒன்று. அதுவும் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடும் நிறைவேறியிருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. அரசு பள்ளி மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடாக அதாவது வழங்க வேண்டும் என்ற கருத்துருவாக்கத்தை தமிழகம் எங்கும் உருவாக்குவதில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கமும் அதன் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களின் பங்கும் அளப்பரியது. அதை போலவே திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பும் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளையும் ஊடகங்களின் வழியாகவும் களங்களின் வழியாகவும் தொடர்ந்து செய்து வந்தது. ஸோ ஒரு அணிலை போன்று திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு இந்த முயற்சியை மிகப்பெரிய பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலை உடனே பெற்று இந்த ஆண்டே சட்டமாக நிறைவேறி அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு பெற்று 300 அதிகமான இடங்களை அரசு பள்ளி மாணவர்கள் பெற்று தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பை அரசு பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பாக வரும் ஆண்டுகளிலும் வலுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. திரும்பவும் முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அறந்தாங்கிய திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.